மலைக்கோட்டை வாலிபன். யாருனாலும் வீழ்த்த முடியாத வீர நான் காட்டப்படுறேன். மலைக்கோட்டை வாலிபன்கிறவன் தான் இந்த படத்துக்கான கதாநாயகன். நேருக்கு நேர் நிக்கணும்னா அவனை வீழ்த்த எங்கேயும், யார் உள்ளே காட்டப்படுற அவனுக்கான வீழ்ச்சி எங்க எப்படி ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கான கதை. This film is more like a 2.5-hour trailer for its own sequel, which is yet to release. நான் ஏன் அப்படி சொல்றேங்கிறத கொஞ்சம் லேட்டரா பார்க்கலாம். பர்சனலா பெரிய எதிர்பார்ப்புங்கிறது எனக்கு இருந்தது பெல்லிசாரி படம் அப்படிங்கிறப்போ. எல்லாருக்கிட்டையும் நம்ம அதை எதிர்பார்க்க போறது இல்லை, அண்ட் நம்ம எதிர்பார்க்க எல்லாரும் நம்ம ஏமாற்ற போறதும் இல்லை. கைண்ட் ஆஃப் மிக்சடு ஃபீலிங் தான் இருந்தது இந்த படத்தை பார்த்தப்போ. பெல்லிசாரி ஆல்வேஸ் டெஸ்ட் மை டேஸ்ட் ஃபார் சினிமா, அது இங்கேயும் தொடர்ந்துருக்கு. இங்க நம்ம ஊர்ல டிக்கியோட சூப்பர் டீலக்ஸ் எடுத்துக்கோங்களேன், அந்த கதை எக்ஸாக்டா எங்க எந்த காலகட்டத்தில் நடக்குதுங்கிறது எங்கேயுமே டீட்டெயில் பண்ணப்பட்டிருக்காது. அது அந்த டேரக்டர் வாண்டடா வச்ச ஒண்ணு. சிமிலர் கைண்ட் ஆஃப் ஸ்டப் தான் இதுவும். இந்த கதை எக்ஸாக்டா எந்த காலகட்டத்தில் எங்கெங்க நடக்குதுங்கிறது எங்கேயுமே டீட்டெயில் பண்ணப்பட்டிருக்காது. பட் அது கான்சியஸா ஒரு கேள்வியா உங்களுக்கு இல்லாதபடி தான் இது படமா பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். வாலிபன்கிறவன் எவ்வளவு பெரிய வீரனுங்கிறது காட்டுறதுக்காக சில காட்சிகள். சரி, படம் முழுக்க பல காட்சிகள் அதுவும் ஸ்லோ மோல வைக்கப்பட்டிருக்கும். ஆக்சுவலா இப்படியான விஷயங்களுக்காக தான் நம்ம ரஜினி சார சில மலையாளி ஸ்ட்ரோல் பண்றத நான் பாத்திருக்கேன். காரணம் இல்லாம இல்ல. இப்ப லாரிட்டனோட ஏதோ நல்ல படத்தை எடுத்துட்டு வந்து இங்க ரீமேக் பண்றேங்கிற பேர்ல இல்லாத கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்றேன்னு அப்படியான ஆக்சன் சீன்ஸ் வைக்கிறப்போ அவங்க ட்ரிகர் ஆகி ட்ரோல் பண்றது உண்டு. இப்ப நாம பலரும் பாலையாவை ட்ரோல் பண்றோம்ல, அந்த மாதிரி ஆக்சுவலா அப்படியான பல காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. ஆனா அது எல்லாமே கன்வின்சிங்கா எழுதப்பட்டிருந்தது, எடுக்கப்பட்டிருந்தது. ஆக்சுவலா வாலிபன்கிற அந்த கேரக்டர் அவங்க அப்படிதான் டிஸ்கிரைப் பண்றாங்க. அது டிஸ்கிரைப் பண்றதுக்கு ஏத்த அந்த பிசிக்கை லாரிட்டன் பில்ட் பண்ணிருக்காரு. பெரிய வித்தியாசங்கிறது இருக்காது. காமா இருக்கிறப்போ ஒரு சாதாரண மனுஷனாகவும், ஃபியூரியஸ் ஆகுறப்போ மோர் லைக் பீஸ்டாவும் காட்சி அளிக்கிறாரு. எப்படி அந்த டிரான்சிஷனை அவங்க ஹேண்டில் பண்ணாங்கிறது இன்னும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா லாரிட்டனோட பெர்ஃபார்மன்ஸுக்கு அதுல ஒரு பெரிய பங்கு இருந்தா கூட, மது நீலகண்டனோட விஷன் மூலியமா நம்ம இந்த வேர்ல்டை பாக்குறப்போ ஒரு ஒரு காட்சிக்கும் நாம எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறத அவர் ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காரு அவரோட யூனிக்கான ஃப்ரேம்ஸால. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருந்தது. த்ரூஅவுட் த ஃபிலிமே சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிரமாதமா இருந்தது. குறிப்பா கிளைமேக்ஸ் நெருங்குற ஒரு காட்சியில ஃப்ரேம் முழுக்க அத்தனை பேரும் மஞ்சள் கலர் பவுடரை பூசிட்டு, அதுல நீங்க எத்தனை பேர் இருக்கான்னு என்றதுக்குள்ளேயே படம் முடிஞ்சிடும். அவ்வளோ பேரை இது வந்து ஏதோ ஒரு பாட்டுக்காக மான்டேஜஸ் அப்படியெல்லாம் இல்லை. அது ஆக்சுவலா ஜாய ஆரம்பிக்கிற ஒரு காட்சி, தென் அது ஒரு செஸ் சீனா போய் ஃபைட் சீனா வர்ற அந்த காட்சியில அவ்வளோ க்ரௌட ஃப்ரேம்குள்ள பயங்கரமா புல் ஆஃப் பண்ணியிருந்தாரு. த்ரூ அவுட் த ஃபிலிமுமே சினிமாட்டோகிராஃபி பிரமாதமா இருந்தது. நான் முன்ன அப்படி சொன்னதுக்கான காரணம், கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஓடுற இந்த படத்தோட பெரும்பகுதியில ஒரு ப்ராப்பர் கதைங்கிறதே நரேட் பண்ணப்பட்டிருக்காது. இந்த மலைக்கோட்டை வாலிபன் எவ்வளவு பெரிய வீரன்கிறத காட்டுறதுக்கு சில காட்சிகள், அந்த ஒரு சில காட்சிகளை தான் ஜவ்வா இழுத்து வச்சிருப்பாங்க. கண்டிப்பா அந்த சில போர்ஷன்ஸ் ஒரு பெரும்பகுதியான ஆடியன்ஸ் மத்தியில அயற்சி உண்டாகுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்துல அந்த கதையில ஒரு ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் ஆகும். யார் இந்த மலைக்கோட்டை வாலிபன் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில். எப்படி பார்த்தாலும் வெற்றி எனக்கு தாங்கிற டைலாக் வர்றப்பவே ஓரளவுக்கு உங்களால கெஸ் பண்ணி முடியும். ஆனாலும் கடைசியில இந்த பார்ட் 2 கான டீட் அதான், இவ்வளவு பெரிய வீரனை வீழ்த்த போறது எவன்டா அப்படிங்கிற அந்த கேள்வியை ஆடியன்ஸ் மத்தியில எழுப்பி அந்த கேரக்டர் முன்ன வந்து நிறுத்துறப்போ அந்த பர்டிகுலர் ஃப்ரேம், அந்த விஷுவல் இருக்கு இல்லையா, கண்டிப்பா அது ஒரு ஓவரால் பிலிமாவே ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் தான். கண்டிப்பா ஒரு பெஞ்ச் மார்க் தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங்ல. ஃபேரி டேல் கைண்ட் ஆஃப் நரேட்டிவ் ஒரு மித்திக்கல் ஸ்டோரிக்கு. பிரசாந்த் பிள்ளையோட மியூசிக் இந்த படத்துல பெரும் பங்கு வகிக்குது. இந்த விஷுவல்ஸோட அந்த மியூசிக் சேர்றப்போ சில இடங்கள்ல அரபிக் வைப்பும், பல இடங்கள்ல தமிழ் வைப்புமே கிடைக்க தான் செய்யுது. இப்படி எல்லா பக்கமும் டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப பிரில்லியண்டான ஒரு படம் இது. பட் யா, சொன்னது போல கதையா இதுல அவ்வளவு பெரிய ஒரு கதைங்கிறது எதுவும் இல்லை. பட் இந்த கைண்ட் ஆஃப் நரேஷனுக்கு இப்படியான கதைகள் எடுத்துக்கிறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு கதையை தேடிதான் நான் போறேன் அப்படின்னா கண்டிப்பா அது புடிபடவே டைம் எடுக்கும். நிச்சயம் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் தியேட்டர் ஆடியன்ஸுக்கு. அண்ட் கண்டிப்பா இது கமர்ஷியல் பட விரும்பிகளுக்கு இல்ல. வழக்கமான எல்ஜேபி படம்னே போங்க. அண்ட் அந்த வழக்கத்துல என்ன யூனிக்கா இருக்குங்கிறத பார்த்து எக்ஸைட் ஆகிட்டு வாங்க. வேற என்ன சொல்ல, பர்சனலா எனக்கு சொன்னது போல இது ஓவரால் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு புதுசாவே இருந்தது, நான் என்ஜாய் பண்ணேன். நீங்க பார்த்துட்டு வந்து இந்த படத்தை உங்களோட தச்சனுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோன்னு சந்திக்கிறேன். பாய்.